வணக்கம் நேர்களே. இந்த நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாட்டின் 8வது அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. இந்த நாள் பகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று இந்த நாளில் ஜனாதிபதியாக தெரிவாக இருக்கின்ற விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு எதிர்ப்புகள் ஆரம்பித்திருந்தாலும் நாங்கள் அந்த விடயங்களை பிறகு பார்ப்போம். முதலில் இந்த எரிபொருள் தொடர்பில் இன்றைய நாளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கிறது. நாளைய தினம் எரிபொருளை பெறவுள்ள வாகன இறுதி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வாகன பதிவு இலக்கத்தின் கடைசி இலக்கம் மற்றும் அதற்குரிய திகதியின்படி நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் நாளை ஆரம்பிக்கப்படும் என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்சே இன்று பிற்பகல் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஆரம்பிக்கப்பட உள்ள எரிபொருளின் விநியோகத்திற்கு தேசிய எரிபொருள் உரிமம் பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாகன பதிவு எண்ணின் கடைசி இலக்கமான 3, 4, 5 ஆகிய இலக்கங்களை கொண்ட வாகனங்கள் மாத்திரம் நாளை தினம் எரிபொருள் பெற வருமாறும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்திருக்கிறார். 3, 4, 5 ஆகிய இலக்கங்களுடைய அதாவது வாகன பதிவு எண்ணின் அதாவது நம்பர் பிளேட் என்று சொல்லுவோம் வாகன இலக்கத்தினுடைய இறுதி இலக்கங்கள் 3, 4, 5 ஆக இருக்கக்கூடியவை தான் இன்றைய நாளைய நாளில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் ரணில் விக்ரமசிங்கே இன்றைய நாளில் விசேட வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். கங்காராம விகாரைக்கு சென்றிருக்கிறார். இலங்கையின் 8வது புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கங்காராம விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார். இலங்கையின் 8வது புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார். ரணில் விக்ரமசிங்கேவிற்கு 134 வாக்குகளும், டலஸ் அழகபெருமாவிற்கு 82 வாக்குகளும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார் திசா நாயக்கவிற்கு 3 வாக்குகளும் கிடைத்திருந்தன. குறிப்பாக கட்சி தாவி கட்சி மாறியெல்லாம் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் காணப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு டலஸ் அழகபெருமாவை ஆதரிப்பதா, அவ்வாறாக பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்தாலும் கூட அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய கட்சி சார்பாக அவர் 3 வாக்குகளை தான் பெற்றிருந்தார். அதற்கு முன்னரும் அவருடைய உறுப்பினர்களாக அந்த பாராளுமன்றத்தில் 3 நபர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் கட்சி விட்டு கட்சி தாவாமல் அல்லது வேறு கொள்கைகளுக்கு சூரம் போகாமல் சலுகைகளுக்கு சூரம் போகாமல் அவர்கள் 3 பேருமே அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தான் வாக்களித்திருக்கிறார்களாகவே இவ்வாறான ஒரு அரசியல்வாதிகளை தான் எங்களுடைய தாய் நாடு இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்து நிற்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் அமையவுள்ள அரசாங்கத்தில் பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன நியமிக்கப்படுவார் என்று பொதுஜன பெரமுனவை மேற்கோட்காட்டி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் புதிய அதிபர் தெரிவிக்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றில் இடம்பெற்றது. இதில் ரணில் விக்ரமசிங்கே 134 வாக்குகளையும், டலஸ் அழகபெருமா 82 வாக்குகளையும், அனுரகுமார 3 வாக்குகளையும் பெற்றார்கள். அதன் பிரகாரம் பாரிய பெரும்பான்மை பெற்று ஸ்ரீலங்காவின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் பதவி வெற்றிடமாக உள்ளது. வெற்றிடமாக உள்ள பிரதமர் பதவிக்கு பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன நியமிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று புதிய ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கு வாக்களித்த 134 பேரையும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் நடத்தப்படும் போராட்டத்தை நசுக்க முயல்வதாக தெரிவித்த அவர்கள் படையினருக்கு தாம் பயப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் புதிய வடிவில் போராட்டம் தொடரப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிவரக்கூடிய நாட்கள் தான் அவதானம் மிகுந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. போராட்டக்காரர்களுக்கும் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான உறவு அந்யோன்யமாக இருக்குமா, அல்லது சிங்கமும் புலியும் போன்று இருக்குமா, எவ்வாறு அவர்களுடைய அந்த தொடர்புகள் அல்லது இனிவரப்புடைய உறவு நிலை தொடர்ந்து செல்லும் என்பதும் நாங்கள் கேள்விக்குரிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.